ரொம்ப கொழுப்பாயிடுச்சு அந்த பிரீத்திக்கு. கொஞ்சம் கூட பெரியவங்க சின்னவங்கன்னு மரியாதையே இல்லை. வாய்க்கு வந்த மாதிரி பேசி அவளும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆக்கி விட்டுட்டான். அவள் வாய்க்கு வந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மாவை பேசினதால எனக்கும் கோவம் வந்து அவங்க அப்பா அம்மாவை நானும் தப்பு தப்பாக பேசிட்டேன். தேவையில்லாத சண்டை இது. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்திருந்தானாக்கா இவ்வளோ பெரிய சண்டை வந்திருக்குமா? இருந்து போன கத்தனை அதோட ஆளையே காணோம். பக்கத்து ரூமில் போய் படுத்துட்டு அழுதுட்டு இருக்காளே நான் தெரியலையே. சரி, அழுதுட்டு இருக்கல போய் கொஞ்சம் நம்மளே பேசி சமாதானப்படுத்தலாம். அப்படி இல்லை இவ இந்தியாவுக்கு எல்லாருக்கும் ஃபோனை போட்டு அழுது எல்லாரும் இங்கே வந்துடுவாங்க. அப்புறம் எங்க இந்த ரூம்ல தானே இருப்பா நினைச்சிட்டு வந்தேன். ஆனால் இங்கே அவளை ஆளையே காணுமே. என்ன இவ இந்த ரூம்ல இருக்கான்னு வந்து பார்த்தா இங்கே காணுமே. எங்கே போனா? ஒருவேளை ஹாலில் இருக்காளோ? என்ன, ஹால்லையும் ஆளை காணுமே, எங்கே போனாவ? ஐயோ, நான் இங்கேருந்து போன்னு சொன்னோன்னு அவள் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாளா? இல்லை இல்லை, அவள் மொட்டை மாடியில் தான் போய் உக்காந்துட்டு இருப்பா. அங்கே போய் பார்க்கலாம். பிரீத்தி, பிரீத்தி, அடா என்னடா கொடுமை இது, இங்கேயும் இவ்வளோ ஆளை காணுமே. எங்கே தான் போயிருப்பா? இந்தியாவிலலாம் நானும் அவ்வளோ சண்டை போட்டேன்னா நேராக மொட்டை மாடி தானே வந்துடுவா. அந்த நினப்பில் அவள் அங்கே தான் இருப்பான்னு நினச்சிட்டு வந்தேனே. அவள் இங்கே ஆளை காணுமே, இப்போ எங்கே போயிருப்பா? ஐயோ, எனக்கு வந்த கோவத்தில் நான் என்ன பேசுகிறேன் ஏது பேசுகிறேன்னு தெரியாத இஷ்டத்துக்கு அவளை பேசி விட்டுட்டேன். அதனால் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டா போல இருக்கு. இந்த ராத்திரில அவளை நான் எங்கே தேடுவேன்? ஐயோ, வேறு வழியே இல்லை, அவளை போய் தேட வேண்டியது தான்.